இன்னைக்கு நாம சாத்துக்குடி பழத்தை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாத்துக்குடி சிக்கன் எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். இப்ப வாங்க நம்ம சாத்துக்குடி சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 10 கிராம், சிக்கனுக்கு தேவையான உப்பு, இப்ப மைதா மாவு 100 கிராம், கார்ன்ஃபிளவர் மாவு 100 கிராம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கிளறி ஊற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சாத்துக்குடி நீங்க புளியும் போது கொட்டையோட சேர்த்து புளிஞ்சிடாதீங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்படி புளியும் போது ஜூஸ்ல கசப்பு தன்மை இறங்கி ரெசிபியை கசப்பாயிரும். இப்ப வாங்க நம்ம சிக்கனை பொண்ணிடமா பொடிச்சு எடுத்துக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கல ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் 1/2 லிட்டர். எண்ணெய் சூடானதும் சிக்கனை எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆகணும். சிக்கன் வந்துருச்சு, இப்ப எடுத்துடலாம். இந்த சிக்கனோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஃபிளேவரோட புளிப்பா லைட்டா காரமா இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃபரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம சாத்துக்குடி சிக்கனை செஞ்சிரலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பொரிச்ச எண்ணெயில இருந்து 50 ml அலையாத்தி எண்ணெயை இதுல ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடிசா நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம், இப்ப 1/4 கிராம் ஏலக்காய் பொடி 5 கிராம், வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 20 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இடத்துல 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 10 கிராம், 1/2 டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கு அப்புறம் நாம புளிஞ்சு வச்சிருக்க சாத்துக்குடி பழத்தை ஊத்தி ஒரு கொதி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நாம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா ஜூஸ் வத்த ஒரு கிளறி கிளறி சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா சுவையான சாத்துக்குடி சிக்கன் ரெடி. மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப 3 சாத்துக்குடி பழத்தோட ஜூஸ் ஊத்திடலாம். லைட்டா கொதிக்கணும். மிளகுத்தூள் 5 கிராம் தூவிக்கலாம். இப்ப பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுடலாம். நல்லா தண்ணி வத்த கிளறிக்கணும். அவ்வளவுதான் சுவையான சாத்துக்குடி சிக்கன் ரெடி. சாத்துக்குடி சிக்கன் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சந்திப்போம்.